குழந்தையே, நீ வாழ்ந்தது போலும் இல்லை, இப்பொழுது கீழே தரை மட்டத்திற்கு இருப்பது போலும் இல்லை. உன் வாழ்க்கையே மாறிவிட்டது. அதனால் எல்லா விஷயங்களிலும் பயமாக இருந்து உன் வாழ்க்கையில் நீ பல சந்தோஷங்களை இழந்துவிட்டாய். என்னுடைய தங்கமே, நானே கெதி என்று உன்னுடைய கஷ்ட காலத்தில் என்னை தேடி வந்தாய். சந்தோஷமாக இருக்கும் பொழுது கூட நான் இருப்பது உனக்கு தெரியவில்லை. ஆனால் கஷ்டம் வந்தவுடன் நான் இருப்பது உன் கண்ணுக்கு தெரிந்துவிட்டது. எவன் ஒருவன் என்னை தேடி கஷ்ட காலத்தில் வருகிறானோ அவனுக்கு அவன் இழந்ததை விட அதன் 3 மடங்கு பெரிதாக அவன் ஆசைப்பட்டது கிடைக்கும், அவன் துளைத்தது கிடைக்கும். இதுதான் நான் உனக்கு சொல்லும் வாக்கு. நீ துளைத்தது எண்ணி வருந்தி கொண்டே இருக்காதே. நீ இன்னும் மேலும் மேலும் வளரப்போகிறாய். பலரின் முகத்தை நீ அறிந்து கொண்டாய், ஆனால் உன்னுடைய மனதில் இரக்க குணம் இருக்கிறது. இரக்க குணம் இருப்பவன்தான் சீக்கிரத்தில் பல பிரச்சனைகளையும் பல விஷயங்களையும் இழக்கிறான். தங்கமே, உனக்கு இரக்க குணம் இருக்கிறது, ஆனால் அது எந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்பது இருக்கிறது. எல்லா இடத்திலும் உன் இரக்க குணத்தை காட்டி பல விஷயங்களை இழந்து விடாதே. இனியாவது சுதாரிப்பாக இரு. உனக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது. அதை நடத்தி வைக்கத்தான் உன் வீட்டுக்கு வந்துள்ளேன். உன் இல்லத்தில்தான் இருக்கிறேன். இனி உனக்கு எந்த குறையும் இருக்காது. உன் கடமையை செய். உன் அனைத்து பிரச்சனைகளையும் உன்னிடமிருந்து விரட்டுகிறேன். கவலை இல்லாமல் இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் நான். ஓம் சாய்ராம்.